ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான முறையில் பிரெட் ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். ரசமலாய் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிளான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வச்சுட்டேன், அதுக்கடுத்து சரி இதை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லி தான் இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு லிட்டர் பாலை வந்து பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு லிட்டர் பால் வந்து முக்கால் லிட்டர்லேருந்து அரை லிட்டர் பாலை வந்து சுண்டிக்க வர வரையும் அந்த மேலே வர ஆடையெல்லாம் சுற்றி சுற்றி எடுத்து விட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு ரசமலாய் வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஸ்வீட்லேயே ஃபஸ்ட்டு வந்து ரசமலாய் தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இது வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ சிம்பிளாக எப்படி செய்கிறேன்னு வீட்லேயே தெரிஞ்சிருச்சு, எதுக்கு வெளியே வாங்கிக்கிட்டு. அதனால் வீட்லேயே எப்படி செய்யலான்றது செஞ்சு காட்டியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நமக்கு ஒரு லிட்டர் பால் வந்து அரை லிட்டராக நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டே வந்து பால் சூடானதுக்கடுத்து ஒரு பிஞ்ச் வந்து குங்குமப்பூ போட்டு தனியாக ஒரு பவுலில் வந்து தனியாக வந்து ஊற வச்சுருந்தேங்க. இப்போ வந்து அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் தாங்க நான் குங்குமப்பூ போட்டேன். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். அந்த சாஃப்ரான் மில்க்கை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சேர்த்தவொடனே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே வந்து அந்த சாஃப்ரானோட ஸ்மெல் வந்து நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. கலருமே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய பேர் ரசமலாய்னாலே ரொம்ப கஷ்டம், அந்த சங்க்ஸ் எல்லாம் எடுத்து பால் காய்ச்சி அதை தெரிய வச்சு எடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சி இதை செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக்காய் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொன்று வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சீனி சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் லிக்விட் அரை மணி தான் இருக்கும், ஆனால் வந்து பரவாயில்ல, கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. நல்லா வந்து கிளறி விட்டு குக் பண்ணி விடுங்க. யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு தரோம்னா, இது வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து இந்த மில்க் மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும், நெக்ஸ்ட் டே வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாப்புல அளவு வந்து நட்ஸை வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்டா வந்து பாதாம் பிஸ்தா மட்டும்தாங்க இருந்துச்சு, நான் அதனால் அதை வந்து நல்லா சாப் பண்ணி இதோட சேர்த்துக்க போகிறேன். எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்வீட் செஞ்சு தராமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரையில் கிட்ஸுமே நல்லா சாப்பிடுவாங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்டும் சரி என்னோடய பெரிய பையனும் சரி ஸ்வீட் வந்து அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க, ஆனால் சாப்பிட்டு இன்னைக்குமே டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அகெயின் ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி என்ன செய்கிறீங்கன்னா, நல்லா வந்து ஆறுனதுக்கு அடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு 3 hours 4 hours வரை நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி விட்டுங்க. நான் ஆனால் ஓவர் நைட் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து செஞ்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கு அடுத்து இந்த மாதிரி தான் கலர் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பிரெட் பீசஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய சாய்ஸுங்க, நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட ஷேப்பர்ஸ் இருந்தனால நான் வந்து ஸ்டார் ஷேப்லேயும் அண்டு ஹார்ட் ஷேப்லேயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த மீதமான துட்டெல்லாம் வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க, அதை வந்து பிரெட் க்ரம்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நமக்கு தேவையான அளவு பிரெட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் வந்து கீ வந்து லைட்டாக அப்ளை பண்ணி அந்த பிரெட் பீசஸை போட்டு சேலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா கீ ஆர் ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி செய்யலை வந்து ரொம்ப ஒரு மணி தெஹட்ராப்பில் இருக்கும், நல்லாவும் இருக்காது. இது மாதிரி செய்யுங்க. எக்ஸாக்டாக அந்த இது எடுத்து செய்வாங்களா சங்க்ஸ், அந்த மில்க் சங்க்ஸ் எடுத்து செய்வாங்களா, அந்த மணியே இருக்கும். கடையில் வாங்குற மணியே டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு சேலை ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டோம் மறுநாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு, பிரெட்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பவுலில் பிரெட் பீஸ் வச்சு நெக்ஸ்ட் இந்த மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. மேலே டாப்பிங்ஸ்க்காண்டி கொஞ்சமாக பாதாம் அண்ட் பிஸ்தா ப்ளஸ் ரோஸ் பெட்டல்ஸ், ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ், இது கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிச்சான டேஸ்டான சூப்பரான எம்மியான ஸ்வீட்டுங்க. ஆனால் சிம்பிளான முறையில் வீட்லேயே வந்து செஞ்சிடலாம். இது நல்லா செய்கிறதுக்கு மொத்தமாகவே எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஒரு 15 minutes கிட்ட தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் வீட்டு கெஸ்ட்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டு கிட்ஸுக்கோ செஞ்சு கொடுத்து கண்டிப்பாக அசனுங்க.
ஃபஸ்ட்டு டேஸ்டிங்க்கு என்னோடய கிட்ஸுக்கு தாங்க கொடுத்தேன். சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் மம்மி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக அண்ட் ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏதோ புதுசாக செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மணி. ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ரசமலாயை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் இதே மணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.